ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களை நாங்கள் ஆன்மீக தகவல் பகுதியூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கடவுளின் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குதா இல்லையா என்று எப்படி ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வது, அதுதான் இன்றைய ஆபீசர். கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குதா, தெய்வ அனுக்கிரகம் இருக்குதா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்றுதா, நீங்கள் வணங்கி வரக்கூடிய இஷ்ட தெய்வம் உங்களோட கூட இருக்கின்றதா, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்கா இல்லையா என்று எப்படி ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வது, இதை பற்றி தான் இன்றைய எபிசோட் நான் செய்ய போகிறேன். முதலாவது, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒரு நல்லது நடந்தால் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு காலம் சாதகமாக இருக்குது, கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது, அடிக்கடி நல்ல விஷயங்கள் நடக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எதிர்பாராத விஷயத்தில் அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யுது, குடும்பம் சுமூகமாக போய்கொண்டிருக்குது, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைஞ்சிருக்குது, கேட்ட இடத்துல கேட்டதெல்லாம் கிடைக்குது, என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய முடியுது, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது, ஒற்றுமையாக நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து வருகின்றோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம், நல்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் பட்டம் பதவி அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் என்ன செய்வோம், தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு இருக்குது என்று நாங்கள் கண்டுகொள்ளலாம், நினைத்ததெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தில் தடையாக போயிடும், ஆனால் அந்த விஷயத்துக்கு நல்ல காலம் நான் போகாமல் விட்டேன். போய் இப்போ ஒரு விபத்து நடக்குது, ஒரு பஸ்ஸில் விபத்து, நாங்கள் ஏறணும்னு போயிட்டு ஏதோ மனசு சரியில்லை, சரி இறங்குவோம் இதில் கூட்டம் கூடன்னு இறங்கிட்டோம், அந்த பஸ்ஸு நேராக போய் அடிபட்டு பஸ்ஸில் போனவனெல்லாம் செத்து போகிறான். இப்போ தெய்வம் உங்களை காப்பாற்றியது என்று அர்த்தம். சில விஷயங்கள் வழிக்கிடையக்குள்ளேயே ஒரு தடங்களாக போயிடும், நாங்கள் நின்றுடுவோம், ஆனால் நல்ல காலம் அதில் நாங்கள் போகாமல் விட்டது நல்ல விஷயம் என்று நாங்கள் நினைப்போம். இது வந்து தெய்வ அனுகூலம். ஒருத்தரை பார்க்கணும்னு நாங்கள் நினச்சிட்டு அவரை பார்க்கணும்னு போய்கொண்டு இருப்போம், அவரே வழியில் வந்து நிற்பார், சொல்லுவார், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து நின்றது ஐயான்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒருத்தர் வந்துருக்கு, ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சோம், ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணும்னு நினைச்சோம், நாளைக்கு போய் இவர்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபா காசு வாங்கணும்னு நினைச்சு கொண்டு இன்றைக்கு அவரே ஃபோன் பண்ணி அந்த உதவியை செய்வார், கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குது, இதெல்லாம் தெய்வ அனுகூலம் எங்களுக்கு உண்டு. இதை எங்களோட வாழ்க்கை முறையை வச்சு வாழ்க்கையில் நடக்கிறதுகளை வச்சுக்கொண்டு தெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்தை இப்படி சொல்கிறதை கேட்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி பூரிப்பான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நோய் நொடி இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். நாங்கள் ஒருத்தரை பார்க்க நினைத்து பார்க்கணும்னு நினைத்தா அவர் நேரடியாக வந்து எங்களை பார்ப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெய்வ அனுகூலம். இன்னொருத்தரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், இவன் நோயில் இருக்கிறான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான், அவனோட பார்க்கல கடவுளே நான் நல்லா இருக்கிறேன், இது ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம். அவன்கிட்ட பிள்ளை படிக்கதே இல்லை கஷ்டப்படுது, பிள்ளை ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்து பெற்றோர்கள் கவலைப்படுகின்றார்கள் பக்கத்து வீட்டில், இதை பார்க்கல அப்பா அதோட பார்க்கல எங்கட பிள்ளைகள் எவ்வளவோ பரவாயில்லை நினைப்பேன், அதுவும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம். சரி, இது தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை எங்களுடைய அனுபவ ரீதியாக நாங்கள் தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது அறிந்து கொள்வது எப்படின்றதை பார்த்தோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிட ரீதியாக தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எப்படி என்று கண்டுபிடிக்கிறது, எப்படி ஜோதிட ரீதியாக ஜாதகத்தை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கிறது. ஜாதகத்தில் 3 கிரகங்கள் எங்களுக்கு தெய்வ அனுக்கிரகத்தை பற்றி சொல்லுது. முதலாவது கேது. கேது பகவான் தெய்வத்தினுடைய, கேதுவுக்கு பேரே சாமி கிரகம் என்று சொல்கிறது, கேது ஜோதிடத்தில் சாமி கிரகம் கேது. ரெண்டாவது சனி, மூன்றாவது குரு. இந்த 3 கிரகங்களும் பலமாக இருந்தால் எங்களுக்கு தெய்வ அனுகூல்யம் உண்டு என்று தெரிந்து கொள்ளலாம். 3 கிரகங்கள் தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை சொல்கிறது. 1 கேது பகவான் ஞானக்காரகன் என்று சொல்கிறது. 12 கேது இருந்தால் ஆன்மீகத்தில் ஈடேற்றம். எல்லோரும் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி அப்படியே பின்னுக்கு 12வது வீட்டில் கேது இருந்தால் கேது ஞானக்காரகன். 12 கேது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில், ஆரம்பத்தில் அவர்கள் ஆஸ்திகவாதிகளாக இருந்தாலும் நாத்திகவாதிகளாக இருந்தாலும்
ஏதோ ஒரு காலத்தில் கண்டிப்பாக இறைவனை நம்பக்கூடியவர்களாக, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களாக, ஆன்மீக நாட்டமுடையவர்களாக காணப்படுவார்கள். யார்? 12 கேது இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி சனீஸ்வரன், இவரும் தெய்வ அனுகூலியத்தை, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை குறிக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வரன். மேஜிக் ஓலோ கிஸ்ட் இடமிருந்து மட்டுமே. அதே மாதிரி குரு பகவான், குருவை தெரியும், சுப கிரகம், தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கேது பலமாக இருந்தால், நல்ல இடத்துல இருந்தால், கால நேரம் சாதகமாக இருக்குதுன்ற அர்த்தம். அதாவது கேது பகவான் இருந்தால் சன்னியாசிகளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சன்னியாசிகளாக நீங்களும் மாறலாம். ஒரு காலத்தில் சன்னியாசியினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சன்னியாசனத்தை தார கிரகம் கேது பகவான். அதே நேரத்தில் ஆன்மீக கிரகமும் கேது பகவான். நான் சொன்னேன் சாமி கிரகம் என்று சொல்கிறது. ஆகம விதிப்படி அமையப்பெற்ற ஆலயங்களினால் அருள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எது? ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்கள், யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், இவர்கள் சன்னியாசிகள், இவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் கேது நல்ல பலமாக இருந்தால் ஆசிகள் கிடைக்கும். கேது 12 விட்டு இருந்தால் நீங்களே ஒரு ஆன்மீகவாதியாக, ஆன்மீக ஞானியாக, தானம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, இந்த பொய்யான உலகத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இருப்பீர்கள். இப்போ 12 கேது இருந்தால் அதே நேரத்தில் குடும்பத்துக்கு ஆன்மீக அருள் நிறைந்து இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் எல்லாமே நல்லது நடக்கும், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லா விஷயமும் நீங்கள் நினைச்சது போலவே நடந்து கொண்டு இருக்கும். கிரகங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கும், தெய்வங்களுடைய ஆசியெல்லாம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். எங்கள் கேதுவை பற்றி இப்போ சொல்லிட்டேன். அடுத்தது சனீஸ்வரன். சனீஸ்வரன் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றால், கேந்திர திரிகோண இடத்தில் இருந்தால், 5-9 வீடுகளுக்கு பொறுப்பாக இருந்தால், குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் வீட்டு தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு உண்டு. ஒருத்தருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கா இல்லையான்னு சனீஸ்வரனை வச்சு கண்டுபிடிக்கலாம். சனீஸ்வரன் உங்களுக்கு பலமாக இருந்தால் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வீட்டு சாமின்னு ஒன்று சொல்லணும். வீட்டில் சில தெய்வ படங்களை வச்சு நாங்கள் பூஜை பண்ணி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வரன் நல்லா இருந்தால் வீட்டில் வழிபடக்கூடிய தெய்வங்களின் பரிபூர்ணமான அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு தெரியும். இன்னொரு விஷயத்தையும் சனியை வச்சு சொல்லலாம். ஆகம விதிப்படி அமையாத ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், இப்போ கருப்பண்ணாசாமி கோயில், முனீஸ்வரன் கோயில், இந்த மாதிரி ஆகம முறைப்படி இல்லாமல் ஆகம மடாலயங்கள் என்று சொல்கிறது. ஆகம விதிப்படி அமைஞ்சால் தேவாலயங்கள், இது மடாலயங்கள். இந்த மாதிரி ஆகம விதிக்கு கட்டுப்படாத அமையாத ஆலயங்களினால், இப்போ குலதெய்வ ஆலயங்கள் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தெய்வங்களுடைய இது வந்து இருக்குது. அதே நேரத்தில் சனி உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி சனி பலவீனமாக இருந்தால் தெய்வ பலம் உங்களுக்கு குறைந்திருக்கின்றது. நீங்கள் வீட்டில் கும்பிட்ற சாமி உங்களுக்கு பலன் செய்யவில்லை. சனி பலவீனமாக இருந்தால் குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது 3வது குருவை பற்றி சொல்லியிருந்தேன். குரு பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் சித்தர்கள், மகான்கள், இதெல்லாம் உங்களுக்கு இவர்களுடைய ஆசி அதிகமாக கிடைக்கும். ஆகம விதிப்படி அமைந்த ஆலயங்களில் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பருள் குருவால் உங்களுக்கு தெரியும். குரு பலமாக இருந்தால் ஒரு ஆன்மீக ஈடேற்றம் இருக்கும். இது காசு பணம் முக்கியம் இல்லை, மதிப்பு மரியாதை முக்கியம், பாவ புண்ணியம் பாவங்கள் செய்யக்கூடாது, புண்ணியத்தை செய்ய வேண்டும், பாபம் செய்தால் எங்களுக்கு தண்டனை கிடைக்கும், நாங்கள் என்ன செய்தாலும் இறைவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்கின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும்.
தெய்வத்தின் பார்வையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் நினைச்சு கொண்டே இருப்பீர்கள். இது ஒன்று. இன்னும் ஒரு விஷயம், ஜாதகத்தில் ஆண் ராசி பெண் ராசி என்று ரெண்டு ராசி இருக்குது. அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் எல்லாம் ஆண் ராசிகள். அதே மாதிரி ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆண் ராசிகள். மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் பெண் ராசிகள். ஆண் ராசியில் சனீஸ்வரன் இருந்தால் குலதெய்வத்தின் அருள் உண்டு, பெண் ராசியில் இருந்தால் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். என்னை அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.